அதே அதே ரயில்வே பிரிட்ஜ் அதே அப்பா ரயில்வே பிரிட்ஜ கடக்கிறவங்க அரை மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் பிரிட்ஜ் கட்டினா என்னவா? எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடக்குது பாத்துக்க மக்களே. அதே மாதிரிதான் நாகப்பட்டினத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நீளமான கடற்கரை, அந்த நீளமான கடை அந்த காலத்துல நாகப்பட்டினம் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு சின்ன திறமூர், பெரிய திறமூர் திறமட சின்ன திறமூர் தான். அதுல இருந்து வெங்காயமும் மீனும் ஏற்றுமதி பண்ணாங்க. இப்போ ஏதாவது நடக்கிறது நடக்கல சரி. அதுக்கப்புறம் மீனுக்கு வந்து கோல்டு ஸ்டோரேஜ், அதான் பதப்படுத்துற தொழிற்சா வச்சு தர கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு தர வச்சு தரேன்னு ஏமாத்திட்டு போயிட்டாங்களே. என்ன பண்றீங்க, என்ன பண்ணணும் சொல்றீங்க? இந்த ஏரியா பூரா அதிகமா இருக்கு விவசாயத்துக்கு அப்புறம் மீனவர்கள், மீனவர்களை பத்தி ஏதாவது கவலைப்படுறாங்களா? சரி, இந்த மீனவர்களால என்ன பண்றது? சிங்கள கடற்கரை சுட்டு தண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் கலைஞர் கட்டுறதுறாங்க, ஜெயலலிதா கட்டுறாங்க. என்ன தீர்வு தான் என்ன? கடிதம் எழுதுனா தீர்வு கிடைச்சிருமா? கடிதமாக எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு தீர்வு கிடைக்கணுமே, என்ன தீர்வு எதுவுமே தெரியலையே மக்களே. ஏன்னா இதே இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உடனே உடனே ஜாலராத்திரம் இருக்கு, ஒரு நாலு பேர் இருப்பாங்க நம்ம. அது உடனே நான் அதை சொன்னேன், சேகரத்துக்கு என்ன பண்றது, ஒன்றும் பண்றது. நான் சொல்றேன் இப்படி எழுதியது உங்களுக்கு தயவு செய்து இந்த பத்திரிகைக்காரங்களும் காவல்துறையுமே நாளைக்கு இடங்க நம்ம என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நீங்க தோற்று போயிட்டு அப்படியே உங்க மாறி ஜெயிச்சவங்க பக்கம் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு இருந்தாலும் கூடாது, ஆனா நிச்சயம் உண்மையாகவே அவர்கள் தோப்பார்கள் கன்ஃபார்ம். இந்த குடும்பத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நல்லா தெரிஞ்சு நிச்சயமாக தோற்றுவாங்க. ஏன் தோற்றுவாங்கன்னா, ஏன் தோற்றுவாங்கன்னா, இந்த கூட்டத்தை பார்த்து தான் நான் சொல்றேன். வடிவேல ராமன் நிச்சயமாக ஜெயிப்பார்கள். அதை இந்த மாற்றுக்கிறது ஏன்னா நாங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்திருக்கிற கட்சி என்ன கட்சினா தேசிய ஜனநாயக கூட்டணி. மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் அறிக்கையில குடிக்க தண்ணியும் வயலுக்கும் நீரும் தர மோடி உறுதியாக தரேன்றிருக்காங்க. உறுதியாக எங்களாலையும் போய் போராடி அவர்கிட்ட வாங்கிட்டு வர முடியும். தேசிய நதியில் இணைக்கப்படும் இருக்கா? நான் என்ன சொல்றேன், நம்மளுக்கு தேவை அதெல்லாம் அப்புறம். உங்களை குடிக்க தண்ணி இருக்கா, உங்களை கரண்ட் இருக்கா, அது ரெண்டையும் போட்டாங்க கொடுங்க, அப்புறம் பார்ப்போம். மற்றவங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்துக்கிட்டு 30-40 நம்மளுக்கு தேவைகள் அதிகமா இருக்குங்கிற எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு கட்டு கொடுக்கும். நான் ஏமாத்தெல்லாம் விரும்பல. உங்க அதிமுக திமுக அரசியல் எதிர்ச்சியு சொல்லி இப்படி இன்னமும் இன்னமும் 50 வருஷமா இதே தான். உங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, அங்கே தண்ணி தரோம். சரி, கரண்ட் இல்லையா, கரண்ட் தரோம். ரோடு இல்லை, ரோடு போடுது. எத்தனை வருஷம் இதே சொல்றீங்க? தொந்தரப்படுத்தி 65 வருஷம் எலெக்ஷன் இதே தானா? இது பாருங்களேன், கலைஞர் டிவி நீங்க பார்த்துருப்பீங்க. கலைஞர் சொல்லுவாரு, நீங்க வந்து கோட நாடுல வந்து இவ்வளவு சொத்து வாங்கிக்கிறீங்க. உடனே ஜெயா டிவி சொல்லுவோம், அடுத்தது கற்பனை ஜெயா, நீங்க வந்து கோபாலபுரத்தில் இவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க. சரி, திரும்ப கலைஞர் டிவியில பார்த்தா நீங்க சிறந்தவர்கள் இவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க. ஜெயா டிவியை பார்த்தா திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஜெயா டிவி கலைஞர் வீட்டுல சிஐடி நகர்ல வந்து இவ்வளவு சொத்து வாங்கிக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னையா நீ ஏதோ அக்கப்போட ஆக ரெண்டு பேரும் நாட்டை ஏமாத்தியமா எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க பாத்துக்க மக்களே. இந்த ரெண்டு டிவியும் பார்த்தா நாட்டை எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க தெரியும். இன்னமும் இந்த கொலைக்காரர்கள் இந்த நாட்டுல தான் இருக்கணும், நல்லா யோசிச்சு பாருங்க மக்கள். இந்த கொலைக்காரங்க ஆறு நாட்டுல இருக்க கூட, அண்ணாதிமுக திமுக ரெண்டு கொள்ளைக்கார நாட்டுல இருக்க. திருவாரூர்ல பிறந்தேன்னு ஒரே ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டே மக்களை ஏமாத்திக்கிறேன். திருவாரூர் வருவாரு, வந்தா சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. உங்க எல்லாரும் மஞ்சத்திட்ட கலந்து சொல்லுங்க பாத்துருவோம்.